ஆட்டோக்கார நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாகர்கோயிலுக்கு போனது, போன இடத்துல பாலாஜி அண்ணனை பார்த்தது, எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். பாலாஜி அண்ணன் கிட்டயும் அவரோட நண்பன் பெனின் என்பவர்கிட்டையும் ரொம்ப நேரமா பேசினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் அவங்க எவ்வளவு உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ரொம்ப நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் பெனின்ரோ சொல்றாரு, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே பெற்றோர்களால் கைவிடப்பட்ட, சமுதாயத்தால் சீர்குலைக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளை ஒரு இல்லத்துல வச்சு பாதுகாப்பா வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இந்த விஷயத்தை கேட்டதுமே அந்த குழந்தைகளுக்கு நம்மால முடிந்த ஏதாவது ஒரு சிறிய உதவியாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோகாரன் டீம் சார்பாகவும், தாடி பாலாஜி அவர்களும் பெனின் அவர்களும் இணைந்து நடத்தி வரும் பிபி ட்ரஸ்ட் சார்பாகவும் அந்த குழந்தைகளுக்கு சில பல நாட்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து விதமான அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி கொடுத்தோங்க. நாம அங்க வாரோங்கிற தகவல் அந்த இல்லத்துக்கு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தைகளையே வச்சு சின்னதா ஒரு ப்ரோக்ராம் ஒன்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏதோ எங்களால முடிஞ்ச வர கொஞ்ச நேரம் அந்த குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். மேலும் தாடி பாலாஜி அவர்களும் அவரது நண்பன் பெனின் என்பவரும் இணைந்து பிபி ட்ரஸ்ட் புதிதாக தொடங்கி உள்ளார்கள். நம்ம கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை எப்பவுமே அவங்களுக்கு கொடுப்போம். குழந்தைகளின் சிரிப்பில் கடவுளை காணலாம் என சும்மாவா சொன்னாங்க. எனிவே இந்த ஒரு அருமையான தருணத்தை எங்களுக்கு தந்த அந்த இல்லத்துக்கு தாங்க நன்றி சொல்லணும். நீ அனுபவிக்கும் அத்தியாவசியத்தை தாண்டி ஆடம்பரங்கள் அனைத்தும் மற்றவர்களுடைய அத்தியாவசியமே.